ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் சாப்பாடு எப்படி பாடுறது? மீன் சாப்பாடுனா ஒன்றுமே இல்லை, மீன் குழம்பு வைக்க போகிறோம், அது கூடவே மீனும் வந்து பொரிச்செடுக்க போகிறோம். இதை வந்து சூதா சாதத்தில் போட்டு குழம்பு ஊற்றி நம்ம ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றது பேர் தான் மீன் சாப்பாடு. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீல். ஸோ இதை வந்து இந்த மீன் நான் எங்கேருந்து வாங்கினேன், எப்படி இதை சமைச்சேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மீன் சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து வெள்ளை வவ்வால் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கேன். இது எனக்கு யார் அனுப்பிச்சா பார்த்தீங்கன்னா, தூண்டில் ஃபிஷ் மார்ட்டுன்ற ஒரு கம்பெனி தான் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மீன் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு கவரில் வந்து வந்துருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக்கிங்கே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பேக்கிங்கில் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வவ்வாலுன்னு சொல்லுவாங்க, அந்த வகை தான் இது. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் நல்லா க்ளீன் பண்ணி நமக்கு அப்படியே ரெடி டு குக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து எனக்கு எறாவும் வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய எறா, அதுவுமே வந்து பெரிய பெரிய சைஸ் எறால். தூண்டில் ஃபிஷ் மார்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மீன் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கு காலையில், அதாவது டெலிவரி எப்போ பண்ண போகிறாங்களோ அன்னைக்கு காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக கடலில் போய் பிடிச்சிட்டு வந்து நமக்கு வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி பேக்கெட் போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இது முன்னாடியே ஐஸ் பெட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணுறது இல்லை, அது மாதிரி ப்ரிசர்வேஷன் போட்டு வர்றதில்லை. நம்ம இன்றைக்கி இப்போ நாளைக்கு எனக்கு மீன் வேணும் அப்படின்னா, நான் இன்றைக்கே அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நாளைக்கு காலையில் தான் அவங்க போட் எடுத்துகிட்டு போய் பிடிச்சி நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. மீன் மட்டும் கிடையாது, மீன் கூட எறா, நண்டு, லாப்ஸ்டர் அப்படின்ற பல வகை வந்து உங்ககிட்ட கிடைக்குது. அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி கொடுப்பாங்க, டெலிவரியும் வந்து உடனே கிடைக்கும் சென்னைக்குள்ள. காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி ஒரே ஒரு கையாச்சும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது மீனில் சமைச்சா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவல். நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்க அனுப்பிச்சி வச்சத மீனில் தான் நான் மீன் சாப்பாடு வந்து பண்ணியிருக்கேன். நல்ல கமகமன் இருக்கக்கூடிய மீன் குழம்பும் அது கூட மீன் வறுவலும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பும் அது கூட மீன் வறுவலும் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ் தான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஊற வைக்கிறதுக்காக நான் வந்து மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பும் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும், இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் வந்து சேர்க்குறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் முட்டை. ஃபஸ்ட்டு நம்ம மீனை வந்து ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா ஊறி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கமோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த உடச்சி விட்டுருக்க முட்டையை வச்சு இந்த மசாலா வந்து நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும், அப்போ நம்ம தேவைப்பட்டால் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரி கெட்டியாக இருக்கு இல்லையா, இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் மீனில் வந்து நல்லா பிடிச்சி ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்ட பிறகு நம்ம வந்து மீனை வந்து போட்டுடலாம். நான் கொஞ்சம் மீன் வந்து பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் மீன் குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன். மீனை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கரெக்டாக ஈவனான சைஸில் கட் பண்ணி அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா சதையாகவும் இருந்துச்சு இந்த மீன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவில் வந்து நம்ம மீனை வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா மீனில் பிடிக்கிற மாதிரி நல்லா எல்லா சைடுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் மைதாலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பைண்டிங், அதாவது மீன் மேலே ஒரு லேயர் மாதிரி நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம அது சாப்பிடும் போது நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் இது ரெண்டும் வேண்டாம் நினச்சிங்கன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் வந்து பிரட்டி வச்சு இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு லெமன் சைஸ் போல் புளி எடுத்துகிட்டு ஒரு 300 ml தண்ணியில் வந்து புளியை வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் மீன் குழம்புக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். வெறுமனே தக்காளியை கீறி போட்டு மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து அதையுமே வந்து தனியாக வந்து அரைச்சி வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி 3 ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையுமே வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியும் தேங்காயும் சேர்க்கறத வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை வந்து கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு.
இது கூடவே வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து வீட்டில் வந்து ஆல் பர்பஸ் கறி பவுடர் வச்சுப்போல, அதாவது எல்லா குழம்புக்கும் சேர்க்கக்கூடிய எல்லா ஸ்பைசஸும் அரைச்சி வச்சுருப்போலையா, அதை வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட கட்டி விடாமல் நீங்கள் கை விட்டு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படி ஓரமாக வந்து வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து மீன் குழம்புக்கான பேஸ். இல்லை வந்து 3-4 போல் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம், நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நான் யூஸ்வலாக வைக்கிற சட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், மண் சட்டியில் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மண் சட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா மண் சட்டி வந்து நல்லா சூடேறணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயே வந்து சேர்க்க போகிறோம். மீன் குழம்பு வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் வந்து சேர்த்துருக்கும். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டு பிறகு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து சேர்க்க போகிறோம். வெந்தயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்க்க போகிறோம். ஒரு வெங்காயம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸில் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகி வரட்டும். கொஞ்சம் வந்து இது வந்து நல்லா செவந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் நல்லாவே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஒரு இது வரணும், நல்லா வந்து அது வறுபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மீன் குழம்புக்கு தேவையான அந்த கரைசல், அதை தான் நம்ம இப்போ வந்து இதில் சேர்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்டைலில் தான் வைப்போம், அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த குழம்பு கரைசலை வந்து அதில் ஊற்றிட்டு உடனே வந்து நம்ம மூடி வச்சிடும், இல்லைனா வந்து ஸ்மெல்லெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உடனே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 6-7 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிவிடும், அப்போ வந்து நம்ம இந்த மீனை சேர்க்க போகிறோம். மீன் பாருங்கள், மீன் துண்டுகள் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த மீன் துண்டுகளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 5-6 நிமிஷம் போல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கொதிச்சு அந்த பச்சை வாடை வந்து போயிடும், அதாவது நம்ம சேர்த்துருக்க பொடியோட வாடைகள்லாம் போயிட்ட பிறகு நம்ம வந்து மீனை வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். மீனை வந்து என்றைக்குமே கொஞ்சம் இடைவெளியை விட்டு தான் போடணும்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் சுற்றி ஓரமாக வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே வந்து போட்டிருக்கேன். அது புது மீன்னால ஃப்ளேவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஓரமாக தள்ளி வந்து நம்ம கொஞ்சம் வந்து மீன்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மூடி வைக்க போகிறோம். மீன்கள் போட்ட பிறகு தீ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து இருக்க வேணாம். மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவிப்பட்டால் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்டீம் ஆனாலே போதும், அது குக் ஆகிடும், அது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ மூடி வச்சு ஒரு குறைஞ்சது 3-4 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடும். இந்த கொதியிலே வந்து மீன் வந்து வெந்துடும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது, அப்பயுமே பாருங்கள் அந்த மண் சட்டிக்கும் அதுக்கும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. லேசாக நம்ம வந்து கரண்டி போடாமல் இந்த மாதிரி எடுத்து லேசாக வந்து நம்ம ஆட்டி விட்டுட்டா போதும். இப்போ பாருங்கள் இன்னும் அந்த கொதி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது மண் சட்டினால், அவ்வளோதான். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னெல்லாம் மேலே வந்து உங்களுக்கு நல்லா அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஓரமாக வந்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஒரு செட் ஆகட்டும். ஒரு குழம்பு வந்து வச்சுட்டு பிறகு ஒரு 1/2 நேரம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும், நல்ல அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். முன்னாடியே வந்து நம்ம மீனை வந்து ஊற போட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக என்ன செய்யல, நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஷேலோ ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், பட் நான் மோஸ்ட்டாக வந்து தோசைக்கல்ல இல்லைனா பேனில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வந்து ஷேலை ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மீன் வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும், இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஹார்டாகும், மீன் வந்து சாஃப்டாக இருக்காது நமக்கு. ஸோ சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் பெரட்டி பெரட்டி விட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவும் முருகவும் செய்யும், அதே நேரத்தில் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரட்டி போட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து மீன் மேலே நல்லா பிடிச்சி இருக்குது, அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ எண்ணெயை வந்து வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் வந்து ஒன்றா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம்.
இதுதான் வந்து மீன் சாப்பாடு. மீன் குழம்பு நம்ம சூடாக வச்சுட்டோம், அது கூட மீனும் பொரிச்சாச்சு, வேணும்னா ஆம்லேட் வந்து நீங்கள் சைடஸாக வச்சுக்கலாம். ஸோ மீன் சாப்பாடு சிம்பிளாக வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எறா மட்டும் நான் பொரிச்சிருக்கேன். எறா வந்து ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரிய எறாவில் வந்து இந்த மீனுக்கு பெரட்டின மசாலாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரட்டி அதுவுமே வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம சூடாக சாதம் வச்சு அதில் வந்து மீன் குழம்பு ஊற்றி கூடவே மீன் வறுவல், எறா வறுவல், கூடவே ஆம்லெட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீல் வந்து சூப்பராக இருக்கும். தூண்டில் ஃபிஷ் மார்ட்லேருந்து எங்களுக்கு அமுச்சு வச்சுருந்த மீன்லேருந்து சூப்பரான மீன் சாப்பாடு உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மீன் வந்து வாங்கும் போது இந்த மாதிரி மெத்தடில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தூண்டில் ஃபிஷ் மார்ட்லேருந்து ஒரே ஒருக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். லாப்ஸ்டர், எறா, நிறைய வகையான மீன்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. தேங்க்யூ.